வெண்டைக்காய் தயிர் பச்சடி. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு சைட் டிஷ். ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்பைஸியாக தான் ஒரு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸ்டான டிஷ் அப்படின்னு அதை சொல்லலாம். ஈஸியாக பண்ணுற ஒரு டிஷ். பட் அதே மாதிரி வெண்டைக்காய் சேர்த்துக்கல அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தயிர் பச்சடியாக பண்ணுறப்ப சிம்பிளாக பண்ணாமல் அதில் என்ன சேர்க்குறோம், என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு பர்ஃபெக்டான வெண்டைக்காய் தயிர் பச்சடி. ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கர். வாங்க, இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்ல இளம் வெண்டைக்காயும் வாங்கிக்கோங்க. பிஞ்சு வெண்டைக்காயாக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இந்த இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ வெண்டைக்காய் நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். சைஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதில் கொஞ்சம் ப்ராசஸ் தான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஸோ வெண்டைக்காய் நம்ம வெட்டி வச்சிட்டோம். இப்போ ஒரு பவுலில் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தயிர் ஒரு கப் எடுத்துங்க, திருகி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு கால் மூடி, வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுங்க இந்த மாதிரி, அதே மாதிரி ஒரு அரை தக்காளி, விதையெல்லாம் எடுத்துட்டு அழகாக அந்த மாதிரி பொடியை சாப் பண்ணி வச்சுங்க. இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடியாக வெட்டினது, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ இந்த பவுலில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எப்படி தாளித்து அதோட என்ன சேர்த்து இதில் சேர்க்க போகிறோம், எப்படி அந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பேன் எடுத்துங்க, ரொம்ப சிம்பிள். கொஞ்சமாக எண்ணெய், ரொம்ப தேவையில்லை. எண்ணெய் லைட்டாக சூடானோன்னே கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, அந்த கடுகு லைட்டாக பொரிஞ்சு வரப்போ ஒரு அரை ஸ்பூன் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பூண்டு போடுங்க, அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி, ஒரு ஸ்பூன் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய் தண்ணியில் ரொம்ப அலச வேணாம், ஏன்னா அந்த வலுவழுப்பு தன்மை ஃபுல்லாக போயிட வேணாம், லைட்டாக போனால் போதும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு. நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு, அந்த வலுவழுப்பு தண்ணி இப்போ போயிருச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதை இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தயிர் மிக்ஸில் நம்ம சேர்த்துறோம். வெண்டைக்காயில் வந்து வலுவழுப்பு தன்மை வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த வலுவழுப்பு தன்மை தான் உங்களுக்கு நல்ல டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து எப்பொழுதுமே நேச்சுரலாகவே நிறைய ஃபைபர் இருக்கிற ஒரு வெஜிடபிள், அந்த ஃபைபரோட டைஜஷனுக்கு நேச்சுரலாக இருக்கிறது தான் அந்த வலுவழுப்பு தன்மை. அதனால் நிறைய பேர் பிடிக்காது அப்படிம்பாங்க, பட் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணாதீங்க, அதை டெஃபினட்டாக எடுத்துங்க. வெண்டைக்காய் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதனால் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு இதாக வேணால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு அருமையான மைல்டு ஒரு எல்லோ கலர், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான வெண்டைக்காய் தயிர் பச்சடி. ஒரு மைல்டு டிஷ் இது, ஒரு சைட் டிஷ், நீங்கள் மெயின் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு வத்தக்குழம்போ ஒரு புளிக்குழம்போ நீங்கள் வச்சு சாப்பிட்றப்போ ஒரு ஸ்பைஸியாக இருக்கிறப்போ ஒரு மைல்டாக ஒரு பேலன்ஸ்டு சைட் டிஷ் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். இதை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.